ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். எல்லாரையும் இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறேன். அப்படி என்ன இடம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, நம்ம எல்லோரும் நம்மளோட ஸ்கூல் டேஸை போய் கொஞ்சம் நேரம் திரும்பி பார்த்துட்டு வரலாமா? இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இங்கே எத்தனை பேருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களோட ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக பசங்களோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. அங்கே போகும்போது எடுத்த வ்ளாக் தான் இப்போ நீங்கள் என்னோட பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், பசங்கள் எல்லோரும் எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூலில் படித்த அந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகங்கள்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஒன்று ஒன்றையாக எடுத்து ரொம்ப ரசித்து ரசித்து பார்த்துட்ருந்தேன். ரொம்ப நாள் ஆகுது இல்லையா நம்மலாம் ஸ்கூல் பக்கம் போய். ஸோ அதனால் பழசெல்லாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் போல் இருந்தது இந்த விலாகை பார்க்கும்போது. எனக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஸ்கூலில் படித்த அந்த ஞாபகம் தான் வரும். நம்ம திருட்டுத்தனமாக மாங்காய் அடித்து சாப்பிட்டது, இங்கே அங்கேன்னு ஓடினது, யார் பேச்சையும் கேட்காமல் இதுக்கோ இதுக்கோ அலைஞ்சது அப்படின்னு பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. 90 கிட்ஸ்னால் சும்மா வாங்க, நம்மளை அடிச்சுக்க ஆள் இருக்காங்களா பாருங்கள். 80 கிட்ஸ் முட்டாயின்னு வந்திருக்கா, இல்லையே 2K கிட்ஸ் முட்டாயின்னு வந்திருக்கா, இல்லையே 90 கிட்ஸ் தாங்க என்றைக்குமே ஸ்பெஷல். இங்கே எத்தனை பேர் 90 கிட்ஸ் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால இப்போ பசங்கள் எல்லோரும் அந்த கேமோட விளக்கு ஏற்றுறதுக்காண்டி பசங்கள் வந்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் அந்த விலாக் தான் இப்போ நீங்கள் என்னோட பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக வந்து இந்த மாதிரி நின்று எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே ஆடின பசங்கள்லேயே எனக்கு கொஞ்சம் பிடிச்சதுன்னு பார்த்தா இந்த பசங்க ஆடினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோடய பெரிய பையன் என்ன பண்ணான்னாக்கா ரன்னிங்கில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வந்தேன், இல்லைனா வந்திருக்க மாட்டேன். ஸோ இந்த பசங்க ஆடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நீங்களும் என்னோட கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மியூசிக் போடுறதுனால காப்பிரைட் வருமானது தெரியலை. எனிவே நான் போடுறேன், பாருங்கள். எல்லா பசங்களும் நல்லா தான் ஆடினாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆடினது இந்த பசங்க தான். ஸோ அதனால் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். டேஸ் லைஃபோட ஞாபகத்துக்கு போயிட்டீங்களா? ஆமாங்க, எனக்கும் அப்படி தான் இரு. என்னங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் யார் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக பசங்கள் எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க, அதையும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த பசங்கள் வந்த உடனே கிரவுண்டில் சவுண்டாக தாங்க முடியலை, அப்படி ஒரு சவுண்டாக இருந்துச்சு. ஸோ பசங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரி பண்ணது, கராத்தே கற்றுக்கிட்டது, ரன்னிங் போனது, ஸோ அப்படின்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களும் என்னை போல் கொஞ்சம் ஸ்கூல் டேஸ் லைஃப்க்கு போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஸ்கூல் டேஸ் லைஃப் ஞாபகம் வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நிறைய விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, பட் நம்ம படிக்கும்போது நல்ல சூப்பரான விளையாட்டெல்லாம் இருந்துச்சு. கபடி, கொக்கோ, நொண்டி விளையாடுறது அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய வேறு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே நிறைய பசங்களை பார்க்கும்போது நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால் சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான விலாகில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.